மக்களே வாங்க நம்ம இன்னைக்கு மியோலின்ற ஒரு இடத்துல தாங்க இருக்கோம் தைவானில் இங்கே பாருங்க சூப்பராக இருக்குது இதுக்கு முன்னாடி வந்து அந்த மட்பாண்டங்கள்லாம் செய்கிற இடம்லாம் நம்ம பார்த்தோம் ஆனால் அதுக்கு முன்னாடியே நம்ம இந்த இடம்ன்றதை பார்க்காம போயிட்டோம் உள்ளே ஆக்சுவலாக இதுவும் சூப்பராக இருக்குது எல்லாமே இந்த மூங்கிலால் இல்லை மரத்து செஞ்ச ஃபர்னிச்சர் மாதிரிலாம் அழகழகாக பண்ணி வச்சுருக்காங்க இது பாருங்கள் தொட்டி எவ்வளோ சூப்பராக இருக்குங்க தொட்டில் குழந்தைங்கள ஆட்டுவாங்களையா அந்த தொட்டில் அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் இந்த கரண்டி அதுக்கப்புறம் இந்த இதுவெல்லாம் ட்ரிங்க்ஸ்லாம் ஊற்றி தரத்துக்கு கரண்டி மாதிரிலாம் இருக்குது பார்த்திங்களா அது சூப்பராக இருக்குது பாருங்க இது நான் தைவானில் தைப்பேலியை பார்த்தேன் ஆனால் கொஞ்சம் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக தான் தெரிஞ்சுது ஒன்று வந்து முந்நூற்றி ஐம்பது நானூறு அந்த ரேட்டுக்கு போட்டாங்க ஆனது கூட அவ்வளோ ரேட்டு வருமானு தெரில ஏன்னா இதுக்கு வந்து ரொம்ப பேஷன்ஸ் தேவை கரெக்டான அந்த கலைநயம் தேவை அப்போ தான் வந்து கரெக்டாக செதுக்க முடியும் அதனால் இருக்கலாம் ரொம்ப க்ராமேன்ஷிப்புக்கு நிறைய செலவு பண்ணுறாங்க போல் இங்கே பாருங்கள் இதெல்லாம் முதுகுல அப்படி போட்டு ஒரு இது பண்ணுவாங்க ஸ்ட்ரெச் பண்ணுறதுக்காக இது இங்கே இப்படி போட்டு இப்படி இப்படி பண்ணுவாங்க ஷோல்டருக்கிட்டே வச்சு சூப்பரு அதுக்கப்புறம் இது பாருங்க நம்ம ஊர்லலாம் கல்லில் இருக்கும் இங்கே வந்து கட்டையிலே பண்ணி வச்சுருக்காங்க ஆனால் எந்த அளவுக்கு இது எத்தனை வருஷம் இருக்கும் தாக்கு பிடிக்கும்னு தெரில ஆனால் இது பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க பா செம்மையாக இருக்குல்ல இவ்வளோ பெருசுங்க இந்த தாய்லாண்டுக்கெல்லாம் போனீங்கன்னா அந்த இதுவெல்லாம் சாலட்லாம் செய்வாங்க இந்தமாரி இதுவில் தான் போட்டு இடி இடி நிறுத்து நமக்கு பண்ணி தருவாங்க நீங்கள் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சுருக்கோம் இங்கே பாருங்க அதுக்கப்புறம் இதெல்லாம் பழக்கூடை மாதிரி இருக்குது இந்த பூக்கூடை பழக்கூடெல்லாம் நம்ம பழைய இதுலாம் ட்ராமா இல்லை இதுலாம் பார்த்துருந்தோம்னா ராமாயணம் மகாவிரத கதையெல்லாம் இப்படி தான் வந்து எடுத்துகிட்டு போவாங்க பூவெல்லாம் வச்சிக்கிட்டு இல்லை பழமெலாம் எடுத்துகிட்டு போயிட்டு வருவாங்க மாதிரி இருக்குல்ல இங்கே பாருங்க இதெல்லாம் வந்து மீனவர்கள் தொப்பி நம்ம நிறைய படங்கள்லாம் பார்த்துருப்போம் இது வந்து தாய்வான் ட்ரெடிஷ்னல் தொப்பி இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குது இதுலேயே வெரைட்டி வெரைட்டியாக இருக்குது பாருங்கள் இது பாருங்கள் டிசைன் எப்படி இருக்குன்னு இது பண ஓலையில் மாதிரியே இருக்குல்ல பார்க்குறதுக்கு கொஞ்சம் இங்கே பாருங்கள் இதெல்லாம் வந்து அப்படி தெரியல இது வேறு மாதிரி ஏதாவது மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருப்பாங்க போல் அது வந்து ஓலையில் இருந்துச்சு இதுவும் கொஞ்சம் ஓலையில் பண்ண மாதிரி இருக்கு பாருங்க சூப்பராக இருக்குல்ல பாருங்கள் ரொம்ப பழமையான இடம் இது எப்படி இருக்குது பாருங்கள் எந்த பக்கம் திரும்பினாலும் ஆர்டிஸ்டிக் ஒர்க்காக தான் இருக்குது இந்த இடம் இல்லை இதுக்கு முன்னாடி நான் அந்த இடத்துலலாம் காட்டினேன் பார்த்தீங்களா இந்த செராமிக் அந்த பாட்ரிலாம் மட்பாண்டங்கள்லாம் செய்கிற இடம்லாம் எப்படி பண்ணுறாங்கன்னு இது வந்து முரம் பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி இருக்குது பாருங்க தூக்கி தூக்கி போட்டு பண்ணுவாங்களே இது வந்து ஆக்சுவலாக க்ரீன் டீ எல்லாம் அந்த காய வைக்கிறதுக்கு கூட யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்போல்லாம் நம்ம ஊரில் தான் முரம்னா வேறே வந்து அரிசி படைக்கிறதுக்கு தான் வச்சுருக்கோம் ஆனால் இவங்க வந்து நிறைய இந்த காய வைக்கிறதுக்கெலாம் கூட அப்படி அப்புறம் அந்த இது கூடை பாருங்கள் அது வந்து கோழி கூடை மாதிரி இருக்குது நல்லா பெருசு பெருசாக இருக்குது இவ்வளோ இவ்வளோ பெருசாக இங்கே பாருங்க இந்த மாரி இதுவெலாம் கூடலாம் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம் சின்ன வயசில் இந்த மாதிரிலாம் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் இப்போ எல்லாமே பிளாஸ்டிக் ஆகிப்போச்சு பாருங்க ரொம்ப லைட் வெயிட்டாக கீழே பாருங்கள் அடிக்கடிக்கு அந்த இடம் தான் வந்து ஈஸியாக டேமேஜ் ஆகும் அதனால் அதுக்கு வந்து கொஞ்சம் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க அப்போ தான் வந்து டேமேஜ் வந்து அந்த சீக்கிரத்தில் அவ்வளோ சீக்கிரத்தில் ஆகாதுன்றதுக்காக சூப்பராக இருக்குல்ல இங்கே பாருங்க எல்லாமே எல்லாமே கட்டையிலே பண்ணியிருக்காங்க ஓலையில் கட்டையில் எல்லாமே உட்லையே பண்ணியிருக்காங்க சூப்பராக இருக்குது ஆனால் ப்ரைஸ் தான் கொஞ்சம் அதிகமாக தெருது பட் இருந்தாலும் அவங்க ஒர்க் பண்ணாங்கள்ல மனக்கேற்றிருக்காங்களா அதுக்கேற்ற மாதிரி இங்கே பாருங்க இது அப்படியே நம்ம நம்ம ஊர் முறை மாதிரியே இருக்குது பார்க்குறதுக்கு இது பாருங்க இது வந்து இந்த அக்யூப்மெண்ட் செல்லாமல் பண்ணுற மாதிரி இருக்கும் போல் காலை இது மேலே வச்சுட்டு நின்றுட்டு இது பண்ணோன்னா அப்படியே அந்த ப்ரெஷர் பாயிண்ட்டெல்லாம் அது சரி பண்ணி விடுமான்னு தெரியல அது மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது பாருங்க லட் லட் லட்டாக பயங்கரமாக இருக்குல்ல அதுக்காக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு அநேகமாக இல்லைனா இது மேலே உட்காருவாங்களோ டிக்கி பஞ்சர் ஆகிடும்ங்களா ம் அப்புறம் நம்ம இந்த இடத்தான் நான் வந்தோம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வயசானவர் தான் இங்கே உட்காந்துருக்காரு இவர் வந்து நம்மகிட்ட பேச்சு கொடுத்தாரு அதுக்கப்புறம் இவர் வந்து அவங்ககிட்ட பேசி அதுக்கப்புறம் இவர் வந்து ஒரு இங்கே வந்து ஒரு ஸ்வீட் மாதிரி இவன் செய்கிறாரு அது சூப்பராக இருக்குது அது வந்து இங்கே ரொம்ப சீப்பாக கிடைக்குது நம்ம தைப்பேட்லாம் அது வந்து கொஞ்சம் ஒரு டுவெண்ட்டி தேர்ட்டி பர்சன்ட் அதிகமாக தான் இருக்கும் அது வந்து ட்ரெடிஷ்னல் ஸ்வீட்டு அது வந்து அங்கே வச்சுருக்காரு பாருங்கள் அதை பாருங்கள் இது வந்து வேர்க்கல்ல இது மாதிரி நிறைய இருக்குங்க 行啊，爸爸。